சுபத்தாலா பதில் அளித்தான். சூரத்துல் வாக்கியாவிலும் இந்த வசனங்களிலும் எந்த அல்லாஹ் மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்குவதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ, மரத்திலிருந்து நெருப்பை படைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ, அந்த அல்லாஹ் நெருப்பிலேயே மரத்தை வளர்ப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹுடைய சக்தியில் தூரமான ஒன்று கிடையாது. மண்ணிலிருந்து மரத்தை வளர்க்கக்கூடியவன் நெருப்பிலிருந்து மரத்தை வளர்ப்பதற்கு சக்தி பெற்றவன். மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்கக்கூடிய அல்லாஹ், மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் நெருப்பிலேயே மரத்தை வளர்ப்பதற்கும் அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அதாலிக கைரு நுஸுலன் அம் ஷஜரத்து ஸக்கும். இதற்கு முன்பு சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறி வந்தான். சூரத்து ஸாஃபாத்திலே கூறிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நாம் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உபசரணை சிறந்ததா, அல்லது ஸக்கும் பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஷஜரத்து ஸக்கும் ஸக்கும் மரம் சிறந்ததா? இந்த ஜக்கும் என்ற மரத்தை நாம் பாவிகளுக்கு அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கி வைத்தோம். அல்லாஹு தஆலா அந்த மரம் எப்படி விஹாரமாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றான். நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அந்த மரம் வளரும். பொதுவாக ஷைத்தானை பற்றி நாம் கற்பனை செய்யும் பொழுது விஹாரமான ஒரு தோற்றத்திலே கற்பனை செய்வோம். ஷைத்தானை பற்றி, ஜின்களை பற்றி கற்பனை செய்யும் பொழுது விஹாரமான ஒரு தோற்றம் தான் நம்முடைய கற்பனைக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுடைய தலைகளுக்கு உதாரணமாக அந்த ஜக்கூம் மரத்தினுடைய கிளைகளை சொல்லுகின்றான். அப்படி விஹாரமானதாக அது இருக்கும். ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா, நரகத்திலே போடப்பட்டவர்கள் அந்த மரத்தை தான் சாப்பிடுவார்கள். சாப்பிடுவார்கள் எப்படி? ஃபமாலிவுன மின் ஹல்புதூன், அவர்களுடைய வயிறை நிரப்பும் அளவிற்கு அதிலிருந்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் மீது சாட்டப்பட்ட பசி அவ்வளவு கோரமான பசியாக இருக்கும். அவர்கள் அந்த பசியின் கொடுமையின் காரணமாக தங்களுக்கு கிடைத்த அந்த ஜக்கூம் மரத்தை சாப்பிட்டு முடிப்பார்கள் வயிறு நிரம்ப. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்களுடைய வயிறு நிரம்ப அந்த ஜக்கூம் மரத்தை சாப்பிட்டதற்கு பிறகு கொதிக்கும் நீரை அவர்களுக்கு கொண்டு வந்து ஊற்றப்படும். அல்லாஹுக்கு அவர்களுடைய வயிற்றிலே ஜக்கூம் மரம் நிரம்பி இருக்கும். அதற்கு மேலாக அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய, எல்லை மீறி கொதிக்க வைக்கப்பட்ட நீரை ஊற்றப்படும். பின்பு அவர்களை நெருப்பிற்கு கொண்டு வந்து பொசுக்கப்படும். அல்லாஹு அக்பர். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை வேதனை செய்வான். இதே இந்த ஜக்கூ மரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவிலும் குறிப்பிடுகிறான். 51-56 வரை உள்ள வசனங்களிலே, ثم انكم ايها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين. அல்லாஹு தஆலா இப்பாவிகளை பார்த்து இப்படி அழைத்து சொல்வான், ஓ வழிகட்டவர்களே, அல்லாஹுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களே, மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாதவர்களே, இது ஏன் இப்படி அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களை அழைக்கிறான் என்று சொன்னால், அவர்களுடைய குற்றங்களை கூறி, அவர்கள் செய்த பாவங்களை கூறி அவர்களை அழைக்கும் பொழுது மேலும் அவர்களுக்கு அந்த கவலை கைசேதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எப்படி ஒரு குற்றவாளியை தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்ததற்கு பிறகு அவனுடைய குற்ற செயலை கொண்டு அவனை அழைப்பது அவனை குத்தி காட்டுவதாகவும் அவனை இழிவுபடுத்துவதாகவும் இருக்குமோ அது போன்றுதான். நாளை மறுமையிலே இந்த பாவிகள் அல்லாஹ்விற்கு முன்பு நிற்கும் பொழுது சொல்வார்கள், ரப்பனா இன்னனா சமிஅனா வ அப்சர்னா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன் ولو ترى اذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم ربنا ابصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا انا موقنون. பாவிகள் அல்லாஹ்விற்கு முன்பு தலை குனிந்து நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே, நீங்கள் அந்த காட்சியை பார்த்தால் எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் அந்த மக்களை பார்ப்பீர்கள் தெரியுமா? ولو ترى اذ المجرمون ناكسوا رؤوسهم عند ربهم, தங்களுடைய இறைவனுடைய சன்னிதானத்திலே தலைகளை தாழ்த்தி கேவலப்படுத்தப்பட்டு அவர்கள் நிற்பார்கள்.
அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா எங்களுடைய இறைவா. இந்த உலகத்திலே அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்கு மறுத்தார்கள். அப்போது சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, ரப்பனா புஸ்வரனா, நாங்கள் பார்த்து கொண்டோம் இந்த வேதனையை, வசமியனா இதனுடைய சப்தத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூக்கினூன், நாங்கள் உறுதி கொள்ளுகிறோம், எங்களை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் நல்லமல்கள் செய்து வருகிறோம் என்பதாக. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவன் இப்படித்தான் உளறிக் கொண்டிருப்பான், இப்படித்தான் பிதற்றிக் கொண்டிருப்பான், இவனை தூக்கி நரக நெருப்பிலே தள்ளுங்கள் என்பதாக. அல்லாஹு அக்பர். இப்படி அல்லாஹு தஆலா பாவிகளை அவர்களுடைய பாவங்களை கூறி அவர்களுடைய குற்றங்களை சொல்லி குற்றவாளிகளே பாவிகளே என்பதாக நரகத்திலே அழைப்பான். சும்மா இன்னக்கும் ஐயுஹல் லாலுன், வழிகட்டவர்களே, வழிகட்டவர்கள் என்று சொன்னால் எந்த வழியில் அவர்கள் வழி தவறி இருந்தாலும் சரி, முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வழி தவறி இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்தி அனாச்சாரங்களை செய்து அல்லாஹுடைய கட்டளைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான வழிமுறைக்கு மாற்றமாக அனாச்சாரங்களையும் சடங்குகளையும் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். சும்ம இன்னக்கும் ஐயுஹல்லாலுன், வழிகட்டவர்களே, அல்முகத்திபூன், பொய்ப்பித்தவர்களே. அல்லாஹுடைய எச்சரிக்கை வந்தபோது, ரசூலுடைய எச்சரிக்கை வந்தபோது, நல்லோர்கள் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த போது அவற்றை நம்பாமல் இருந்தவர்களே, இந்த மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் வாயளவிலே பொய்ப்பிக்கவில்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, வாயளவில் பொய்ப்பித்தலும் சமம், வாயளவிலே பொய்ப்பிப்பதும் ஒன்றுதான், செயலளவிலே ஏற்று நடக்காமல் புறக்கணிப்பதும் ஒன்றுதான். இந்த மக்களிலே பலர் இப்படி தவறான எண்ணத்திலே இருக்கிறார்கள், நாம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே மறுக்கவில்லையே என்பதாக. அன்பிற்குரியவர்களே, செயலால் மறுப்பதையும் இஸ்லாம் புறக்கணிப்பதற்கு சமமாக கருதுகின்றது. ஒரு மனிதன் ஒரு முறை தவறு செய்யலாம், இரண்டு முறை தவறு செய்யலாம், ஆனால் எந்த ஒரு மனிதன் முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து வாழுகின்றானோ, தொழுவது கிடையாது, நோன்பு வைப்பது கிடையாது, ஜகாத்து கொடுப்பது கிடையாது, எந்த ஃபர்லான அமல்களையும் செய்யாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையிலே ஏற்று நடக்காமல் விலகி வாழுகின்றானோ, இவனை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொய்ப்பித்தவர்களுடைய பட்டியலில் தான் கொண்டு வருகிறார்கள், மார்க்கத்தை முற்றிலுமாக புறக்கணித்தவர்களுடைய பட்டியலில் தான் கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அழைத்து சொல்கின்றான், சும்ம இன்னக்கும் ஐயுஹல்லாலூன், அல்முகத்திபூன், பொய்ப்பித்தவர்களே, வழிகட்டவர்களே, உங்களுக்கு உணவு என்ன தெரியுமா, லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், ஸக்கூம் மரத்தை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், ஃபமாலிவூன மின்ஹல் புதூன், அதிலிருந்து உங்களுடைய வயிற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும், ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், பின்பு அதை சரிக்க வைப்பதற்காக நீங்கள் கொதிக்கக்கூடிய நீரை குடிக்க வேண்டும், ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், எப்படி அவர்களுடைய தாகம் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஒட்டகம் தாகத்தில் எப்படி தண்ணீரை குடிக்குமோ, தண்ணீரை குடித்து அது திருப்தி பெறாதோ, அதுபோன்று அந்த கொதிக்கக்கூடிய நீரை அவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இதுதான் உங்களுக்கு இன்றைய தினத்தினுடைய விருந்தாகும். அல்லாஹ் ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தின், இன்றைய தினத்திலே என் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்து இதுதான். என்ன இந்த கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுடைய வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், சூரா முஹம்மதுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த கொதிக்கக்கூடிய நீரை அவர்கள் குடிக்கும் போது அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்களையும் மற்ற வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும், கரைத்துவிடும், பின்பக்கமாக அவர்களுக்கு வெளியே ஆரம்பித்து விடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அந்த பாவிகளை வேதனை செய்வான். அவர்களுக்கு ஜக்கும் என்ற மரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாப்பிட வைப்பான், அதற்கு மேலே ஹமீம் என்று கொதிக்கக்கூடிய பயங்கரமான தண்ணீரை அல்லாஹ் குடிக்க வைப்பான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான உணவுகளை சொல்லுகின்றான், ஒன்று ரிஸ்லீன், மற்றொன்று ஹஸ்ஸா. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம் வலா தஆம் இல்லா மின் ரிஸ்லீன் லா யாக்குலுஹு இல்லல் காதிஊன். சூரா சாதிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஹாதா ஃபல்யதுகூஹு ஹமீம் வ ஹஸ்ஸாக் வ ஆகர் மின் ஷக்லிஹி அஸ்வாஜ். இதற்கு முன்பு நாம் கூறினோம் அல்லவா, ஜக்கூம், இந்த ஜக்கூம் என்ற அந்த மரத்தினுடைய விஷம்,
அந்த மரத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த விபரீதமான சக்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள், லவ் அன்ன கத்ரத்தன் மின் ஜக்கூம் قُطِرَتْ فِي دَارِ الدُّنْيَا لَأَفْسَدَتْ عَلَى أَهْلِ الْأَرْضِ مَعَائِشَهُمْ فَكَيْفَ